அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருந்தொற்று காலம் மிகவும் கடினப்பாடான ஒரு காலமாய் இருக்கிறது. உலகம் அனைத்தும், இந்தியா முழுவதும், குறிப்பாக நம்முடைய திருச்சபைகளும், அநேக குடும்பங்கள் இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளை கேட்டு நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள உங்களிடத்தில் வேண்டுதலாய் வைக்கிறேன். குறிப்பாக நாம் ஜாக்கிரதையாய் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியோடு திருச்சபைகளிலும் சமூகத்திலும் நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கவலை ஒன்றும் இல்லையே, அமிர்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வரே. கர்த்தரந்தன்னை பறை, கவலை ஒன்றும் இல்லையே, அமிர்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வரே. நன்மை திரும்ப என்னை தொடரும், நன்மை திரும்ப என்னை தொடரும். கர்த்தரந்தன்னை பறை, கவலை ஒன்றும் இல்லையே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வரே. கர்த்தரந்தன்மை பறை, கவலை ஒன்றும் இல்லையே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வரே. கவலை ஒன்றும் இல்லையே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வரே. கர்த்தரந்தன்மை பறை, கவலை ஒன்றும் இல்லையே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வரே. கவலை ஒன்றும் இல்லையே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வரே. கர்த்தரந்தன்மை பறை, கவலை ஒன்றும் இல்லையே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்வரே. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் இந்த தியானத்தின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் அது 23வது சங்கீதம் முதல் வசனம். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. பிரியமானவர்களே, இன்றைய சூழலிலே உலகம் முழுவதும் பரவி கிடக்கிற இந்த தொற்று நோயினுடைய தாக்கமும் பீதியும் மக்கள் அனைவரையும் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கின்ற வேளையில அரசாங்கத்தினாலே அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள் ஒருபுறம் மிகுந்த பீதியை ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற தற்சார்பு இந்தியா, சுயசார்பு இந்தியா என்கின்ற பொருளாதார கொள்கைகள் நம் அனைவரும் அறிந்தது. ஏறக்குறைய 20 லட்சம் கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி செய்திகளிலே கேள்விப்படுகிறோம். மேற்கத்திய நாடுகளிலிருந்து அநேக காரியங்கள் இந்தியாவிற்குள் வந்திருக்கிறது. அதுல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கேபிட்டலிசம். தனியார் மயமாக்கப்படுதல், பிரைவேட்டைசேஷன், தனியார் நிறுவனங்களுக்கு அதிக பங்களிப்பை கொடுக்கின்ற ஒரு விஷயம் மேற்கத்திய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கிற ஒரு விஷயம். தனியார் மயமாக்கப்படுதலின் மூலமாக அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் முழுவதுமாக சேர்ந்து வளர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காகத்தான் தனியார் மயமாக்குதலை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. ஆனால் அதன் நோக்கத்தை அதை நிறைவேற்றியிருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. தனியார் மயமாக்கப்படுவதன் மூலமாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இடையேயான போட்டி அதிகரிக்கிறது. காம்படிட்டிவ் கேபிட்டலிசம், ஒரு கம்பெனி என்ன நினைக்கிறது என்றால் மற்ற கம்பெனியை காட்டிலும் அதிகமான வருமானங்களை ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறது, அதிகமான வாடிக்கையாளர்களை கவர வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு 1.5 GB கொடுக்கிறது என்றால் அதே விலைக்கு மற்றொரு கம்பெனி என்ன பண்ணுது, 2.0 GB அதே விலைக்கு கொடுத்து அதிகமான வாடிக்கையாளர்களை கவர நினைக்கிறது. இந்த கம்பெனிகளுக்கு இடையேயான போட்டி அதிகரித்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் தன்னுடைய தான் வளர வேண்டும், தன்னுடைய நிர்வாகம் வளர வேண்டும், தன்னுடைய கம்பெனி வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் கம்பெனிகளுக்கு இடையே போட்டியை ஏற்படுத்துகிறது. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற இதனுடைய தாக்கம் இது மக்களிடத்தில் வருகிறது. நிறுவனங்கள் தான் வளர வேண்டும் என்று நினைக்கிறது, இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து வளர நினைப்பதில்லை. அதை போலவே தனி மனிதனும் தான் வளர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை அது ஏற்படுத்துகிறது. தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தான் அதை அடைய வேண்டும் என்று எப்படியாவது முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். மற்றவர்களோடு சேர்ந்து வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போகிறது. செல்ஃப் ஓரியன்டட் மக்களாக மாற்றப்படுகிறோம். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை சுற்றி ஒரு உலகத்தை அமைத்துக் கொண்டு அதற்கான அதனுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழலிலே
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கலண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்கின்ற அந்த வசனம் எப்படிப்பட்ட அர்த்தத்தை கொடுக்கிறது? இவளை இந்த 23 சங்கீதம் ஏறக்குறைய 50% கிறிஸ்தவர்களுக்கு மேலாக சிறு வயதிலிருந்து மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு வசனம். எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாகவே தெரியும். இந்த உண்மையிலே இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டுதான் இதை மனப்பாடம் செய்கிறோமா, அல்லது நம்முடைய பிள்ளைகளை இதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊக்குவிக்கிறோமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி நம்மிடத்துல எழும்புகிறது. தான் மட்டும் வளர வேண்டும், அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத இந்த நிலைமையில நம்முடைய நிலைப்பாடு என்ன? இந்த வசனம் நமக்கு என்ன, எதை போதிக்கிறது என்பதை ஆழ்ந்து சிந்திக்க இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாட் இஸ் அவர் அஃபர்மேஷன், வாட் இஸ் அவர் ப்ரொனவுன்ஸ்மெண்ட், அண்ட் வாட் இஸ் அவர் டிக்ளரேஷன். இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நம்ம எந்த விதமான நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிறோமோ, கடவுள் எனக்கு போதுமானவராயிருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், ஆகவே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கின்ற எண்ணம் நம்மிடத்துல இருக்கிறதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் வருகிறது. இந்த வசனத்தை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற அந்த வசனத்தை மாற்றி சொல்ல வேண்டும் என்றால், ரீஃப்ரேஸ் பண்ணணும்னா எப்படி சொல்லலாம்? God is my life, God is my center, God is my purpose. எல்லாமே கடவுள். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்வின் மையம், என்னுடைய வாழ்வு, நான் இந்த உலகத்திலே வாழ்வதனுடைய நோக்கம் கடவுளாக இருக்கிறது என்று மாற்றியும் அர்த்தம் கொள்ளலாம். God is my focus, God is my center, God is my purpose and God is my life என்று சொல்லி அர்த்தம் கொள்ளலாம். இந்த உலகத்திலே நான் வாழ்வது, நான் இந்த உலகத்திலே எதை நோக்கி நான் பயணம் செய்கின்றேன், எல்லாம் ஆண்டவராயிருக்கிறார், எல்லாம் கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்கின்றது, ஆகவே கடவுள் எனக்கு போதுமானவராயிருக்கிறார் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒருவேளை உண்மையிலே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லும் பொழுது கடவுளை மையப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை தான் இந்த வசனத்தினுடைய முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஐ ஷால் நாட் வாண்ட், நான் தாழ்ச்சி அடையேன், ஐ ஷால் நாட் வாண்ட் எனி திங் விச் இஸ் நாட் கிவன் பை காட். கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை தவிர வேற எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு தேவையில்லை, கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களே எனக்கு போதும் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு. ஐ ஷால் நாட் வாண்ட் எனி திங் விச் ஃபால்ஸ் அவுட் சைட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். கடவுள் கொடுக்காத எந்த ஆசீர்வாதமும் எனக்கு தேவையில்லை, இருக்கிறது போதும். வாட் காட் கிவ்ஸ் வில் பி எனஃப் ஃபார் மீ. கடவுள் எனக்கு கொடுக்கிற விஷயங்கள் எனக்கு போதுமானதாக இருக்கிறது, இதை தாண்டி என்னும் தேவையில்லை என்று சொல்லுகின்ற அந்த மனப்பக்குவத்தை இந்த வசனம் நமக்கு தருகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒருவேளை இதை வேறு விதமாக மாற்றி சொன்னால், இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் வி வுட் லைக் டு சே ஐ ஷால் நாட் வாண்ட் இஸ் எ டெசிஷன் அகெயின்ஸ்ட் த கிரீட் an aggressive ambition to accumulate wealth. அதாவது கடவுள் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்றதனுடைய அந்த எண்ணம், அந்த முடிவு என்னுடைய பேராசை, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்களுக்கு எதிரானது. பேராசைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு எதிரானதுதான் கடவுள் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன் என்கின்ற வசனம், தாழ்ச்சி அடைகிறேன் என்கின்ற வசனம். ஒருவேளை இப்படி என்ன நம்ம மக்களுடைய எண்ணம் எப்பவுமே நீங்க பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா,
The society is driven by the notion that we need one more thing. எல்லா மக்களும் நீங்களும் நானும் எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு கார் வச்சிருந்தோம்னா இன்னும் ஒரு கார் வாங்கலாமா, இன்னும் ஒரு பதவி வச்சிருந்தோம்னா இன்னும் ஒரு இதை விட மேல ஒரு பதவிக்கு போகலாமா, அல்லது ஒரு வீடு வச்சிருந்தோம்னா இன்னொரு வீடு வாங்கினா என்ன அப்படின்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. The society is driven by the notion that we need one more thing. இதற்கு மேல ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த எண்ணம் என்ன பண்ணுது தெரியுங்களா, இந்த பேராசை, த லஸ்ட், த டிசையர், இது என்ன பண்ணுது தெரியுங்களா, இட் கீப்ஸ் மீ பிஸி. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு என்னை ஓயாமல் உழைப்பதற்காக என்னை உந்தி தள்ளுகிறது. இது போதும் என்கின்ற மனம் இல்லை என்றால், நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது, அண்ட் திஸ் ஆட்டிடியூட் கீப்ஸ் மீ பிஸி. இந்த எண்ணம் இருக்கும் பொழுது அது என்னை வந்து எப்பொழுதுமே அதற்காக நீ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை ஓய்வெடுக்க அனுமதிக்காமல் என்னை உந்தி தள்ளுகிறதா இருக்கிறது. இட் கீப்ஸ் மீ பிஸி. மார்க் 5:5 பார்க்கும் பொழுது ஒரு பிசாசு பிடித்தவனை உடைய நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசு பிடித்தவன் இப்ப சொல்லும் பொழுது மார்க் 5:5 என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசு அவனுக்கு பிடித்திருக்கிறதற்கான அறிகுறியே, அந்த சிம்டம் என்னன்னா, he was violently busy. எப்பொழுதும் அவன் வந்து பிஸியாகவே இருந்தான். அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறியே அவன் பிஸியா இருந்தது தான். அப்ப இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை நான் அடைந்தே தீர்ந்தாக வேண்டும், அல்லது இது போதாது எனக்கு, இன்னும் மற்றொன்று வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஓய்வில்லாமல் உழைக்கின்ற பொழுது அதுவும் பிசாசினுடைய அறிகுறியாக தான் காணப்படுகிறது. அப்ப நீ ஒரு நார்மலான மனிதனாக இருக்க முடியாது. அந்த பிசாசு அவனிடத்துல விரட்டப்படுகின்ற பொழுது கடவுள் செய்கின்ற விஷயம் என்னன்னா, ஹிஸ் ஃபுல்லர் ஹியூமன் பீயிங் மஸ்ட் பி ரெஸ்டோர்டு. அவன் பழைய மனிதனாக மாற்றப்படுகின்றான், அவன் முழு மனிதனாக மாற்றப்படுகின்றான். இந்த முழு மனிதனாக அவன் மாற்றப்படும் பொழுது அவனிடத்துல மூன்று விதமான மாற்றங்கள் வருகிறது. ஒன்று வந்து ரைட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம்செல்ஃப். அவன் அவனுக்குள்ளாக பழைய மனிதனுக்கும் புதிய மனிதனுக்கான அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. உண்மையான உறவு அப்பொழுதுதான் வருகிறது. ரைட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம்செல்ஃப், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் த நெய்பர். அவன் இதுவரை அவனை யாரும் மனிதனாக மதித்திருக்க மாட்டாங்க, அல்லது இவன் யாரையும் மனிதனாக மதித்திருக்க மாட்டான். ஆனால் இந்த பிசாசு அவனிடத்துல விரட்டப்பட்ட பிறகு அவன் என்ன படுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய சக மனிதர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறான், அல்லது சக மனிதர்கள் இவனோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். மூன்றாவது என்ன, ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுளோடு அவனுக்கு நல்ல உறவு ஏற்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒருவேளை இந்த உலகத்திலே நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அடைந்து தீர்ந்தாக வேண்டும் என்கின்ற சொல்லுகின்ற எண்ணம் இருக்கின்ற வரையிலே நமக்குள் நல்ல உறவு இருக்காது. நமக்கும் நம்மோடு கூட இருக்கின்றவர்களுக்கும் நல்ல உறவு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நமக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த ஆட்டிடியூட், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற இந்த ஆட்டிடியூட், இட் கீப்ஸ் யூ ஆல்வேஸ் பிஸி. அது தவிர்க்கப்பட வேண்டும். இட் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் தி கமாண்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்ட். கடவுள் சொல்லுகின்ற அந்த ஓய்வு என்கின்ற அந்த கட்டளைக்கு எதிரான ஒரு விஷயம். எல்லா நேரங்களிலும் உழைத்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், இட் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் தி கமாண்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்ட்.
கடவுள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கட்டளைக்கு எதிரான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்தது என்ன நிகழ்வு? என்னை ஒரு சுயநலவாதியாக மாற்றுகிறது. இவ்வளவற்றையும் சம்பாதிக்க வேண்டும், அதை எனக்காக மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. இட் கீப்ஸ் மீ பிஸி அண்ட் இட் மேக்ஸ் மீ செல்ஃபிஷ். நான் எனக்காக எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது இட் காஸ் மீ நாட் டு லுக் அட் மை நெய்பர். என்னுடைய சக மனிதனை நான் நேசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறது. என்னுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கும், என்னை கடவுளுடைய ஓய்வு நாள் கட்டளைக்கு எதிராக என்னை மாற்றுகிறது, என்னை சுயநலவாதியாக மாற்றுகிறது, அதோடு என்னுடைய சக மனிதனை நான் நேசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வந்த இடத்திலிருந்து எடுத்து போடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன், தாழ்ச்சி அடையேன் என்கின்ற வசனம் நமக்குள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? We need to refocus our anxiety. We need to refocus our attention. We need to refocus our desire. இவைகள் மேல் நாம் செலுத்துகின்ற இந்த முக்கியத்துவம், இவைகளின் மேல் நாம் செலுத்துகின்ற அந்த பிரியம், இட் நீட் டு பி ஷிஃப்டட் ஆன் காட். கடவுள் மேல் இவ்வளவு இதன் மேல் வைத்திருக்கிற இந்த நேசமும் பிரியமும் அதற்கான முயற்சியும் கடவுளை நேசிப்பதிலே நாம் செலுத்துகின்ற பொழுது வி வில் ஹாவ் லைஃப், த லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இந்த வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது உண்மையிலே அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் போதும், இதை தாண்டி கடவுள் எனக்கென்று தீர்மானிக்காத எந்த விஷயத்திற்கும் நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கடந்து செல்லுகின்ற பொழுது இன்றைய காலகட்டங்களிலே பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுதல், பாதுகாப்பை தவிர மற்ற எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மயமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயத்திற்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது, அதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழலிலே இந்த சமுதாயத்திற்காக நாம் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறோம்? என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த வசனங்களை படிப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது கூட கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நிறைவானது என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ பழகி கொள்வோம். கர்த்தர் நிறைவான வாழ்வை நமக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்கக்கூடிய வாக்கியத்தினர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், அதன் மூலமாய் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற மக்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள், அடித்தட்டு மக்கள், ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய அறிவையும் ஞானத்தையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆற்காடு லூத்தரன் திருச்சபைக்காக அதனுடைய செயல்பாடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 8 வாரங்களாக இந்த ஆலயங்கள் மூடி கிடந்தாலும் கர்த்தாவே உம்முடைய திருப்பணியை நாங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். விரைவிலே இந்த ஆலயங்கள் திறக்கப்படவும் நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் தரிசிக்கவும் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி
இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். தேவ சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே வாழ்த்தி வணங்குகிறேன். நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மேக்களூர் குருசேகரத்தில் கடந்த 3 ஆண்டுகளாய் தடைப்பட்டிருந்த காணலாப்பாடி ஆலய கட்டுமான பணிகள் நமது பேராயர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 3 ஏப்ரல் அன்று நமது திருச்சபை நிர்வாகிகளால் மீண்டுமாய் ஜெபித்து துவக்கி வைக்கப்பட்டது. திருச்சபையின் இறைமக்கள் இந்த கட்டுமான பணிகளுக்காய் ஜெபிக்கவும் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்கவும் உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். கடந்த மார்ச் 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் போதகர்களுக்கான உபவாச கால போதகர்கள் கொடுகை ரெஸ்டரேஷன் ஆஃப் மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் இன் த பிரசன்ட் சினாரியோ என்ற கருப்பொருளில் நமது பேராயர் மாமறை திரு சாமுவேல் கென்னடி அவர்கள் தலைமையில் திருச்சியிலுள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூடுகையில் CSI திருச்சி தஞ்சை திருமண்டல பேராயர் மாமறை திரு சந்திரசேகரன் அவர்களும், TELC திருச்சபையின் தரங்கை பேராயர் மாமறை திரு தானியல் ஜெயராஜ் அவர்களும், திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரி முதல்வர் டாக்டர் பால் தயாபரன் அவர்களும் சிறப்பு கருத்தாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கூடுகையில் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையில் போதகர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்ற நமது திருச்சபையின் உதவி தலைவர் அருட்திரு டி கிருபாரட்சணிய விஜயன் அவர்களுக்கும், அருட்திரு வி ஜே குருநாதன் அவர்களுக்கும் பாராட்டு விழாவும் பிரிவு உபச்சார விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நமது திருச்சபையின் பேராயர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அனைத்து ஆயர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் மெடிக்கல் மிஷன் டிபார்ட்மெண்ட் மற்றும் வேலூர் CMC மிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையேயான சிறப்பு சந்திப்பு மார்ச் 16 அன்று நடைபெற்றது. இச்சந்திப்பில் கடந்த காலங்களில் செயல்படுத்தப்படாமல் விடுபட்ட ஸ்பான்சர்ஷிப்களை புதுப்பித்து மீண்டும் தொடர்வது மற்றும் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபைக்கும் வேலூர் CMC மருத்துவமனைக்கும் இடையேயான உறவுகளை மறுசீரமைப்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் செயலாளர், மத்திய நிர்வாகி உள்ளிட்ட நமது திருச்சபையின் மெடிக்கல் மிஷன் டிபார்ட்மெண்ட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்முடைய டீக்கன்களும் உபதேசிமார்களும் கடந்த ஜனவரி 21, 22 ஆகிய தேதிகளிலே உளுந்தூர்பேட்டை திருச்சபையை சுற்றி இருக்கிற நம்முடைய கிராம திருச்சபைகளிலே அந்த மக்களை சந்தித்து ஒரு எழுப்புதலை உருவாக்கினார்கள். 2 நாளும் அங்கே அந்த பகுதிகளில் முகாமிட்டு மக்களுக்காக அவர் ஜெபிக்கவும் அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கவும் அவர்கள் அந்த 2 நாளையும் பயனுள்ள விதத்திலே செலவிட்டார்கள். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே நடைபெற்ற திருப்பணிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போலவே பிப்ரவரி 10, 11 ஆகிய தேதிகளிலே நம்முடைய வைப்போர் பெரும்பாக்கம் பகுதிகளிலே இந்த திருப்பணி தொடர்ந்து நடைபெற்றது. அநேக பழமையான கிராம திருச்சபைகள் கண்டெடுக்கப்பட்டு அங்கே திருப்பணிகள் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இன்றைக்கு அங்கே வழிபாடுகள் கூட துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். UELCI, HIV and AIDS Desk மற்றும் LWF மூலமாக நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை வைப்பூர் குருசேகரத்தில் மார்ச் 19 அன்று இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் நமது திருச்சபை இறை மக்களும் வைப்பூர் பகுதி மக்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் UELCI, HIV and AIDS Desk மற்றும் LWF மூலமாக போதகர்கள் மற்றும் இறை மக்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் மார்ச் 20 அன்று நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை வைப்பூர் குருசேகரத்தில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்விலும் இறை மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை கல்வராயர் மலை பகுதியில் உள்ள மிஷன் பணித்தளமான ஏகே தண்டாவில் கடந்த ஆண்டு நவம்பரில் நமது பேராயர் மற்றும் நிர்வாகிகளால் அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்ட போதகர் இல்ல கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. ஆற்காலூத்திரன் திருச்சபை கல்வராயன் மலை கரியாலூர் பகுதிகளிலே நம்முடைய விவசாய பணியிலே ஏற்கனவே 600 உயர் ரக மாங்கன்றுகளை நாம் நட்டோம். இன்றைக்கு சுமார் 3000 பாக்கு மர கன்றுகளை அங்கே நாம் நட்டிருக்கிறோம். இவ்வளவு இவைகள் இன்னும் 5 ஆண்டுகளிலே திருச்சபைக்கு வருமானம் தரும் ஒரு பெரிய வளர்ச்சி பணியாக இருக்கும். அது நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளுக்கு பெரியும் உதவியாக இருக்கும். கடந்த 20ஆம் ஆண்டை இயர் ஆஃப் லேபர் என்று அறிவித்து அநேக திருப்பணிகளை இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் செய்தோம். அதில் முத்தாய்ப்பாய் நம்முடைய விருதாச்சலம் மருத்துவமனை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது இந்த ஆண்டு இயர் ஆஃப் ரெஸ்டரேஷன் என்று 2021ஆம் ஆண்டை நாம் அறிவித்தோம். இந்த 21ஆம் ஆண்டிலே அந்த மருத்துவமனை திறக்கப்பட்டு இன்றைக்கு புதுப்பொலிவோடு செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக மறுசீரமைக்கப்பட்டு துவக்கப்பட்ட நமது விருதாச்சலம் டேனிஷ் மிஷன் மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை பிரிவு புதிதாக துவக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது மருத்துவ சிகிச்சை பிரிவும் துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆற்காலூத்திரன் திருச்சபையின் 4ஆம் பேராயர் மாமறை திரு ஜான் பிராங்க்ளின் ஐயர் அவர்களுக்கு நெல்லிக்குப்பம் திருச்சபையில் ஒரு நினைவு கல்வெட்டை ஆற்காலூத்திரன் திருச்சபையின் சார்பிலே நாம் பதித்திருக்கிறோம். நம்முடைய டிஎம் பங்களா பிஷப் பங்களாவிலே ஜப ஐக்கிய மையம் ப்ரேயர் ஃபெலோஷிப் சென்டர் என்கிற மையத்தை இன்றைய நாளிலே துவக்கி இருக்கிறோம். அது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் ஆற்காலூத்திரன் திருச்சபையிலிருந்து எல்லா இடங்களிலிருந்து தொலைபேசியின் வாயிலாக அங்கே நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய தேவைகளுக்காக ஜபிக்கப்படும். அதற்கான தொலைபேசி எண்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் அங்கே வந்து திருச்சபையாய் தனி மனிதர்களாய் வந்து உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை இங்கே ஏறெடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் அங்கே அதிகமாக இருக்கிறது. பந்துட்டி குருசேகரத்திலே இந்த பழைய ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு புதிய ஜபமயம் துவக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டு பேராயர் நிதியில் இருந்து நம்முடைய விருதாச்சலம் மருத்துவமனைக்கு மற்றும் கீழ்பெண்ணாத்தூர் திருச்சபைக்கு கட்டுமான பணிக்கு சிங்காரப்பேட்டை திருச்சபை கட்டுமான பணிக்கு தொண்டமானத்தம் புதிய ஆலய கட்டுமான பணிக்கு நம்முடைய நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற ஜப ஐக்கிய மையம் ஆகியவற்றுக்கு நம்முடைய பேராயர் நிதியிலிருந்து நாம் கொடைகளை வழங்கியிருக்கிறோம். நீங்கள் அளித்த காணிக்கைகள் இந்த திருப்பணிகளுக்கெல்லாம் பெரிதும் உதவியாக இருக்கிறது என்பதை நான்
மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட திருப்பணிகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஜப தேவைகளை நாங்கள் வேண்டியிருக்கிறோம். உங்களுடைய பொருளாலும் நீங்கள் தாங்குங்கள். குறிப்பாக தசம பாகங்களால் இந்த திருப்பணியை தாங்கி இன்னும் அநேக வளர்ச்சி பணிகளை திருச்சபையில் செய்வதற்கு எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இறையாசி பெருகுவதாக. ஆமென்.